Vadakkam. Welcome to ITC Mangaldeep Agarbatti's Varangum, Maithreem Bhajatha. Isai Rasikalam Bhajatha. வாரமும் நம்ம இந்த நிகழ்ச்சியில பாக்குற மாதிரி இந்த வாரமும் இறைவனோட நாமத்தை ஒரு நாம சங்கீர்த்தனத்தின் மூலமா சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். பாஹி பாஹி மாம் பதம கிருபாளோ தேஹி மே த்வை தேவி சத் பக்தி பாஹி பாஹி மாம் பதம கிருபாளோ தேஹி மே த்வை அசுர சம்ஹாரஷி விஜய கோபால கமல சம்ரக்ஷண விஜய கோபால விஜய கோபால Amrita Mita Dema Jigme Vibhasma Amrita Mita Dema Jigme Vibhasma Amrita Mita Dema Jigme Vibhasma
பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கர்நாடக இசையின் மும்மூர்த்திகள் தோன்றுவதற்கு முன்னாடி சுமார் 2.5 நூற்றாண்டுகள் இருந்தது. இந்த 2.5 நூற்றாண்டுகளில் பல பிரபலம் அடைந்த வாக்கியக்காரர்களும் பிரபலம் அடையாத வாக்கியக்காரர்களும் இருந்தார்கள். இந்த வரிசையில சில வாக்கியக்காரர்களை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இவர்களை பத்தி பேசுவதற்கு இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கார் ப்ரொஃபசர் எஸ் ஆர் ஜானகிராமன். எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த நிகழ்ச்சியில கர்நாடக இசை எப்படி டெவலப் ஆச்சு, இந்த 17th century 18th century எப்படி டெவலப் ஆச்சு, ஏன்னா இனிமேதான் மும்மூர்த்திகள் பறக்க போறா 1750 அப்புறம். ஸோ போன வாரம் நாங்கள் பார்த்தது இந்த தமிழ் கம்போசர்ஸ் மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர், பாபநாச முதலியார், இந்த மாதிரி முத்து தாண்டவர், இந்த கம்போசர்ஸை பற்றி தெரிஞ்சிடணும். இந்த வாரம் ப்ரொஃபஸர் ஜானகிராமன் நம்ம கூட இருக்கார் ஸ்டூடியோஸில். அவர் வந்து இந்த பீரியடில் எப்படி அந்த மியூசிக் டெவலப் ஆகிருக்கு, அந்த பாட்டுகள் எல்லாம் இப்போ எப்படி பாடுறா, இன்னும் நிறைய கம்போசர்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். இப்ப நான் கேட்க போறது, நம்ம தமிழ் இசை மட்டும்தான் பார்த்தோம், மாரிமுத்தா பிள்ளையோ அருணாச்சல கவிராயரோட ராம நாடகமோ பார்த்தோம், பட் அதே சமயத்துல ஆந்திர பிரதேசத்திலயும் அல்லது கர்நாடகத்திலயும் அங்கேயும் மியூசிக் டெவலப் ஆயிட்டு இருந்திருக்கு இல்லையா? இந்த பீரியட்ல சில முக்கியமான கம்போசர்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பாபநாச முதலியார் 1725 இருந்திருக்கிறதா தெரியுதுன்னா 18th century அர்த்தம் அது. இந்த அதுக்கு முன்னாடியே சில முக்கியமான தெலுங்கு கம்போசர்ஸ் எல்லாம் இருந்திருக்கா. ஒரு க்ஷேத்திரஞர் இருக்கார், க்ஷேத்திரஞர்ங்கிறது அவர் பதம். இந்த பதம்ங்கிறது வந்து எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா, இவன் நாயகா நாயகி பாவத்தில் அமைஞ்சு ரொம்ப சௌக்கமாக பாடுறதுக்கே கஷ்டமாக இருக்கும்படியான ஒரு சௌக்க காலத்தில் இருக்கப்பட்ட உருப்படிகள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு ஒரு பாவம். பதம்னால புரந்தரதாஸ் பதம், தாசர பதகழு அப்படிங்கிறோம், பதகவிதை பிதாமகா தான் அன்னமாச்சாரியார். இந்த பதம்ங்கிறது வந்து ஜென்ரல் டேர்ம், அது not necessarily indicative of the நாயகா நாயகி பாவ ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய வேதாந்த ரகசிய தத்துவம் தான் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு சாரங்கபாணி ஒரு முக்கிய உதாரணமாக சொல்லலாம். சாரங்கபாணிங்கிறவர் அபவுட் 17th century. அவர் வந்து கார்வேட் நகர் சமஸ்தானத்தில் வித்யாதிகாரியாக இருந்தவர். அவர் தெலுங்குல வேணுகோபால பதம்னு பேர். அவருடைய பதங்கள்லாம் சாரங்கபாணி வேணுகோபாலம், ஏன்னா கார்வேட் நகருடைய பிரிசைடிங் டெய்டி இஸ் லார்ட் வெங்கட்ராம் வேணுகோபாலம். ஸோ வேணுகோபால பதங்கள் அப்படின்ட்டு சாரங்கபாணி பதம்னா ஒருத்தருக்கும் தெரியாது, வேணுகோபால பதம்னாக்க ஒரு தெரியாது. அவருடைய இந்த பத சாகித்யங்களில் சாகித்யாஸ் ஆஃப் டிவோஷனல் கேரக்டர், சாகித்யாஸ் ஆஃப் சோஷியல் கேரக்டர், சாகித்யாஸ் ஆஃப் எக்கனாமிக் கேரக்டர், இந்த மாதிரியான பல வகையான அந்த அந்த இது இருக்கு. What you call அந்த ஒரு gamut இருக்கு. He has covered a wide gamut of இப்போ ஈசல ஈசீமலஹரிணாட்சி அப்படின்னு ஒரு பதத்தை பார்த்தாக்க ராகத்தினுடைய பெயர்கள்லாம் வரும். கல்யாணி, ஸ்ரீராகம், மணிரங்கு, அந்த மாதிரி ராகங்கள் பேர்லாம் வரும். அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்தோன்னாக்க கங்கணம் கட்டி நாடு அப்படிங்கிற ஒரு பதத்தை பார்த்தோம்னா ஆபரணங்கள் பேரெல்லாம் இருக்குது. ஆவாலு கண்டின்ட்டு ஒரு பதத்தில் நேம்ஸ் ஆஃப் ஹெர்ப்ஸ், அதாவது இந்த பதம் வந்து மெடிக்கல் பிரகாரத்தில் நேம் இட் மே பி வெரி யூஸ்ஃபுல் மெடிக்கலி. சரி, இவ்வளவே விட்டு நாயகா நாயகி பாவத்திலையும் பண்ணியிருக்காரா அப்படின்னா நிறையா பண்ணியிருக்கார். அவரும் பண்ணியிருக்கார், அவர் வைத்து தாராளமாக பண்ணியிருக்கார். தெலுங்கு தெலுங்குல தான் பண்ணியிருக்கார் அவர். அதாவது உபமு உபசார மூலு நீ உபமு ஜெய்
பாபாச்சாரமுலு நீ அபச்சாரமுலு ஜேன நேடு உபமு உபముగా నే చేయి ఉపచారములు నీకు అపచారములుగా తోచనా నేడు అప్పుడింగర ఒక భావతల విపుల పల్లవీద విపుల సద్గుణ సాంద్ర విపుల గుణ సాంద్ర అదావది ఇన్ చార్జ్ ఆఫ్ ఇన్ ఇన్ ప్రైజ్ ఆఫ్ హిస్ పేట్రన్ అప్పుడు కూడా చూడలాం అది పేట్రన్ నాయకనా వచ్చుకుంటూ తన నాయకయా వచ్చుకుంటూ భావించుకుంటూ పాడుర పదంగా నాము ఇరుకు విపుల సగుణ సాంద్ర విజయ విజయానంతరంగేంద్ర విజయ దేంద్ర వింకల అయ్యా మరేమి ఆహా the questioning daivata of yedugula kamboji and avade na vintalaya naan pannirukkaradha vedikiya podutha unakku vintalaya mare vintalaya vintalaya nala artham undu vindunna bhojanam illa dinner nartha heavy ma bhojanam nartha appadi illa vintalaya paruva adha pai pronunciation seriya illama paadipta வந்துதான் அர்த்தம் விந்தலாய மரேமி 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 க்வெஸ்சன் அந்த மாதிரி இந்த க்வெஸ்சனிங் நோட் நாட் க்வெஸ்சனபிள் நோட்ஸ் பட் க்வெஸ்சனிங் நோட்ஸ் ரொம்ப இருக்கு நம்ம அதை அதை வச்சு ஒரு சர்வே லெக்சரே பண்ணலாம் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் லெக்சரே எந்தெந்த ஸ்வரம் அப்படின்ட்டு விந்தலாய மரேமி வினரா வினரா கேளுப்பா வினரி சாமே உபமு கயனே ஜெயு உபசார மூலு நீ கோ அப்பச்சாரமுலு கயனே தோச்சேனேடு இப்போ இந்த பதம்னு சொல்கிறேனே பதத்துக்கும் கிருதிக்கும் ஆர் பதத்துக்கும் கீர்த்தனைக்கும் என்ன வித்தியாசம் பதத்துக்கும் இதை ஏ கிருதின்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா இது சவுக்கக்கார கிருதி அப்படின்னு சொல்லக்கூடாதா அப்படின்னுனாக்க நீங்க தான் சவுக்கமா ரொம்ப பாடமாட்டா அப்படின்னு கூட சொல்லி அதுவும் உண்டு அதுவும் உண்டு சவுக்கமா பாடுறதுங்கிறது மந்திம இந்த சாரங்கபாணி பதம் எல்லாம் இது இந்த சவுக்க காலமத்துல எங்களுக்கு பிருந்தாபா அம்மாவால் பாடம் அது சரி இது மத்தியம காலத்தில் அமைஞ்ச பதங்கள் எவ்வளவோ க்ஷேத்திரஜர் பதங்களே இருக்கு க்ஷேத்திரஜர் பதங்கள் எல்லாம் எவ்வளில் சின்ன வேள பூபணமு வேசி போயேவாடே ஆந்திர தேசத்தில் நூ கார்னர்ஸில் ஞானம் யாரும் ஒரு கிராம தேசம் கிராமப்புறத்தில் பாடுறோன்னு அந்த கர்ண பரம்பரையில் பாடக்கூடிய கேட்டு கேட்டிருந்தோன்னா இந்த எவ்வளோ இப்படி தான் பாடிருக்கா அப்படின்ட்டு எனக்கு தெரிய வந்திருக்கு அதே மாதிரி ஒரு கல்யாணியில் ஒரு பதம் ஒன்று இருக்குது கத்தரி வகல கதரி வகலமா மூவ கோபால காதுல ச புடுனே வீட்டி கதரி சந்துன பௌவழியுண்டே இந்தி பேரு எமிரா என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம்னா அந்த சாகித்யத்தினுடைய தரத்தை பார்த்து கிருதிகளில் இந்த மாதிரி சாகித்யம் இருக்க வேண்டிய தேவை இல்லை கிருதிகளில் வந்து டாக்ஸாலஜிஸ் சுவாமி பரம்பரை பக்தி பரம்பரை பக்தி பரவசமாக இருக்கலாம்
இல்லைன்னா தத்துவங்களை ஏதாவது சொல்லி தத்துவங்களை பத்தி விசாரிச்சிருக்கலாம். இப்ப யஜ்ஞாதுல சுகமனு வரைக்கு சமூக அஜ்ஞானுலு அப்படின்னு ஒண்ணு சொல்லலையா, அந்த மாதிரி சொல்லலாம். க்ஷீணமை திருக்க ஜென்மின்சேரிமி, க்ஷீணமை திருக்க ஜென்மின்சேரி சித்தை சித்தி ஜென்மிச்சே சித்தி மானுரா, அந்த சித்திய மானாது எனக்கு கொடுக்காதே, அது எனக்கு இல்லாம பண்ணிடு அப்படி அந்த மாதிரி. இட் இஸ் நாட் ஃபோக்கஸ்ட் நெசசரிலி ஃபோக்கஸ்ட் ஆன் தி நாயகா நாயகி பாபார் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியதான் தவிர, விச் இஸ் த ஃபோர்டே ஆஃப் தி பதாஸ். நாயகா நாயகி பாவங்கிறது அது மத்தியம காலத்தில் பாடுறது, சவுக கால பாடுறதுங்கிறது காலதேச வர்த்தமானத்தை உத்தேசம் வந்து கொடுத்தது. அது கதரி மூவாகோ பாரு கதரிவல்ல மூவாகோ பால கோபால அவருடைய சங்கதிகள் கிடையாது. அதாவது 17th செஞ்சுரியில இருந்த ஒரு கம்போசருக்கு டூ மச் ஆஃப் மியூசிக்கல் லோட் ஹாஸ் பீன் டப்ட் அபான் தி கம்போசர்ஸ், அந்த பர்டிகுலர் கம்போசர் அப்படின்னா என்னுடைய அபிப்பிராயம். எனக்கு நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். ஒரு பாக்கியக்காரன் சொல்ல முடியுமா? வாக்கியக்காரான்னு சொல்லப்பட்டவன் வாக்கியக்காரால சொல்றதுக்கு எலிஜிபிலிட்டி, அந்த எலிஜிபிலிட்டி பல வாக்கியக்காராங்க, அந்த எலிஜிபிலிட்டி பல வாக்கியக்காராங்கிறது வரும்போதுதான் வி என்டர் இன் டு த ப்ரீட்டர்னிட்டி பீரியட். ப்ரீட்டர்னிட்டி பீரியட் தியாகர்வாழ் மும்மூர்த்திகளுக்கு முந்தைய காலத்துக்கு நம்ம நுழையிற போதே தான் அதில் தான் வருது. அது என்னன்னாக்க அவ வாக்கியக்காரன் அதுக்கப்புறம் வர கம்போசர்ஸ் தான் அவளே சாகித்யம் பண்ணி அவளே மெட்டு போட்டு அவளே பாடி சிஷ்ய வர்க்கத்தையும் தயார் பண்ணி பாகவத சம்பிரதாயத்தையும் தயார் பண்ணி சிஷ்ய வர்க்கத்தையும் சம்பிரதாயத்தையும் தயார் பண்ணி அதனால தான் இட் ஹாஸ் ப்ரூவ்ட் வெரி அப்சல்யூட்லி டைனமிக். The compositions of the pre-Trinity period and the post-Trinity period and the thereafter have got all the element of dynamism about them. அதாவது அந்த கீர்த்தனங்கள்லாம் உத்தரம் அஷ்டகிரத்துக்கு முடியாது, ஏதோ மாறுதல்கள் ஏதோ சில சங்கதிகள் கூட குறைச்சலாம் எல்லாம் இருக்கலாம். தீட்சிதர் கீர்த்தனத்தில் சங்கதிகளே கிடையாது, என்ன குறைஞ்சு கொடுத்து? ஸோ அந்த சங்கதிகள் இருக்குதுங்கிறதுனால ஒரு கீர்த்தனத்துக்கு ஒரு கிருதிக்கு ஒரு அதிகப்படியான அழகு ஏற்படுகிறது என்றோ, இல்லைன்னா அந்த சங்கிகள் இல்லைன்னாக்க அது அழகு இல்லைன்னு. கேத்திரங்கர் பதங்கள் அனுபலவில் தான் ஆரம்பிக்கும், மூவகோபாலன் அதுலேயே அனுபலவிலேயே வந்துடும், சில பதங்களில் சரணத்திலையும் வரலாம். ஸோ அதை பற்றி சந்தேகமே இல்லை. தீட்சத கீர்த்தனத்தில் சங்கிரிகளே கிடையாதுன்னா அது அழகு குறைஞ்சு கொடுத்தா, அதனால இட் இஸ் ஓன் அவர் ஓன் திங்கிங் தட் அடிஷ்னல் நம்பர் ஆஃப் சங்கதீஸ் வில் ஆட் டு த பியூட்டி ஆஃப் தி காம்போசிஷன் மோர் தேன் அதர்வைஸ். கேத்திரங்கர் வந்து அவர் ஒரு ஒரு பதத்தில் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார், அதாவது ஒவ்வொரு சமஸ்தானத்தில் இத்தனை இத்தனை பதங்கள் பாடியிருக்கேன், கோல்கொண்டா சமஸ்தானத்தில் இத்தனை பாடியிருக்கேன், கார்வேட் நகரில் இத்தனை பாடியிருக்கேன், இன்னொரு இப்படிலாம் பல சமஸ்தானங்களில் இத்தனை பதங்கள் பாடியிருக்கேங்கிறப்பல ஒரு 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 செட்டிங் ஒரு ஒரு நமக்கு ஒரு அக்கௌண்ட்டு கொடுக்குறப்பல தெரியுது. தே ஆர் ஆல் மைனர் ட்ரிவியல் திங்ஸ், வி வில் ஸ்ட்ரெஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஆன் த கேரக்டர் தி சாகித்யா. அந்த அந்த நாயக்கராகிய பாவத்தில் என்ன ஒரு அழகான வார்த்தைகள், ஒரு வார்த்தை எடுத்துகிட்டு இன்னொரு வார்த்தை போட முடியாது, அதுக்கு ஒரு 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 கதையே சொல்கிறது ஒன்று. சுவாமிநாதன் அவர் க்ஷேத்திரங்கருடைய இதில் அவர் ஒரு பதத்தை பாதியாக எழுதி வச்சுட்டு க்ஷேத்திராடனம் போயிட்டு வந்து பார்த்தார், அப்புறம் அந்த சமஸ்தானத்தில் இருந்த கவிகள்னால அதை பூர்த்தி பண்ண முடியல அப்படிங்கிறப்பல அந்த மாதிரி அவர் ஒரு ஒரு பதத்தை எடுத்துகிட்டு இன்னொரு பதம்,
As a matter of fact, it is true in the case of every composer. அவளுக்கு அந்த ஸ்பான்டேனியஸெல்லாம் வரும்போது தியாகிருவாளே அவருடைய கீர்த்தனங்களே ஒரு சாகித்யத்தை எடுத்துட்டு நானே தானே இன்னொரு சாகித்யம் போட முடியாது. வாட் வாஸ் தி ப்ரெவலன்ட் சோஷியல் ஆர்டர், அதாவது அப்போ ஜமீன்தார்கள் இருந்தார்கள், சமஸ்தானங்கள் இருக்க அப்படியெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்க, கோர்ட்ல பாட்டு இருந்ததா, பிரிட்டிஷ் கூட இந்த பீரியட்ல தான் இருந்தா, தாக்கம் அதனோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளவு இந்த கம்போசர்ஸ் மேல இருந்திருக்கு? அது ஒரு இட் இஸ் எ க்வெஸ்சன் மிக்ஸ்டு வித் ஹிஸ்டரி அண்ட் பாலிடிக்ஸ். அது என்னன்னா, சமஸ்தானங்கள் இருந்தது வழிய அவ கண்ட்ரோலில் இல்லை, அவ இண்டிபெண்ட்டாக இருந்தா. ஒரு இந்த டிராவன்கூர் சமஸ்தானம், மைசூர் சமஸ்தானம்லாம் பிரிட்டிஷ் பீரியடில் வந்தது. தஞ்சாவூர் சமஸ்தானம் பிரிட்டிஷ் பீரியட் போது இல்லை, பிரிட்டிஷ் பீரியட் போது தஞ்சூர் கோர்ட் கிடையாது. அதா தஞ்சூர் கோர்ட் இருந்தா எப்போ வந்தாது அவ அதாவது அந்த கலை விஷயத்தில் அவள் பிரிட்டிஷ் அந்த அரசாங்கம் பூரலை, சமஸ்தானம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கும். அதனால தான் சமஸ்தானங்களில் பெரிய கலை வல்லர்கள் எல்லாம் இருக்கும், வித்வான்கள்லாம் இருக்கும். திராவங்கூர் சமஸ்தானம் ஸ்பீக்ஸ் ஆஃப் கிரேட் கம்போசர்ஸ் லைக் பரமேஸ்வர பாகவதர், கோயம்புத்தூர் ராகவையர், ஒரு தமிழியன் கோயம்புத்தூர் ராகவையர் வாசி ஆஸ்தான வித்வான் திராவங்கூர். அதான் அப்புறம் மகாவிஜயநாயர் இறங்க போனார், எல்லாம் கதையெல்லாம் உண்டு. அது மாதிரி பொன்னையா பிள்ளை, தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை, சென்னை ஆசிரியர் வானதம் வரலாம், திராவங்கூர் ஆஸ்தான வித்வான்ஸ் தானே. அந்த மாதிரி சமஸ்தான வித்வான்ஸ் தோடி சீதாராமையாங்கிறோம், சக்கராபரண ஆகிறோம், இவெல்லாம் தஞ்சாவூரில் 360 வித்வான்கள் இருந்தாப்பில் அதெல்லாம் சொல்லியிருக்கு. ப்ரீ ட்ரினிட்டி பீரியடில் இருந்தவெல்லாம் அதில் அது வித்வான்கள் என்ன பாடினா டேக்ஸ் டு தி ப்ரீ ட்ரினிட்டி பீரியட். ப்ரீ ட்ரினிட்டி பீரியட் வந்த உடனே ப்ரீ ட்ரினிட்டி பீரியடுக்கும் மேக்கிங் இந்த 1700 to 1800 இருக்கு. அப்போ தான் இந்த பச்சைமீறி ஆரியப்பையா வரார். பச்சைமீறி ஆரியப்பையாங்கிறவர் தான் தான வர்ணமா மார்க்கதர்ஷின்னு அவருக்கு பேரு. மனோதர்ம சங்கீதத்தினுடைய பாகுபாடுகளை அவர் தான் வகுத்தார். பிரீட்டினிட்டி பீரியட் இஸ் எ ப்ரிலூட் எ கிரேட் ஆக்ஷன். ப்ரிலூட் எ கிரேட் ஆக்ஷன்ங்கிறது சம்திங் கொஞ்சம் ஆகரிங் சரியா இல்லை மேக்பத்தில், அங்கே இட் ஆகர் சம்திங் பேட், பட் ஹியர் இட் ஆகர் சம்திங் எவ்ரிதிங் குட். எ ப்ரிலூட் எ கிரேட் ஆக்ஷன், தட் இஸ் த பிரீட்டினிட்டி பீரியட். ஸோ இது வரைக்கும் நம்மளை இந்த ப்ரீ ட்ரினிட்டி பீரியட் பற்றி இவ்வளோ விளக்கமாக சொல்லி, அந்த காலத்தில் எப்படி மியூசிக் இருந்திருக்கும், அந்த காலத்தில் இருந்த கம்போசர்ஸ் பற்றி இவ்வளவு விளக்கமாகவும் இவ்வளவு நன்னாகவும் நம்மகிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். கடந்த சில வாரங்களாக மைத்ரீம் பஜ்ஜத நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஸ்டூடியோக்கு வந்து கர்நாடக இசையின் மும்மூர்த்திகள் தோன்றுவதற்கு முன்னாடி இருந்த 2.5 நூற்றாண்டுகளில் இசை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக பேசியிருக்கார் ஒரு பெரிய மியூசிக்காலஜிஸ்ட் அண்ட் ஸ்காலர் ப்ரொஃபஸர் SR ஜானகிராமன். இவ்வளோ நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்டேருந்து தெரிஞ்சுட்டோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பண்ண பாக்கியம். அடுத்த வாரத்திலேருந்து மைத்ரீம் பஜ்ஜத நிகழ்ச்சியில் கர்நாடக இசையின் மும்மூர்த்திகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இவர்களை பற்றி பேசுவதற்கு நம்ம ஸ்டூடியோவுக்கு நிறைய செலிபிரிட்டி கெஸ்ட் வரப்போகிறாங்க. ஆனால் அதெல்லாத்தையும் பார்க்கறதுக்கு அடுத்த வாரம் வரைக்கும் காத்துருங்க. இந்த வாரத்தை மைத்ரீம் பஜ்ஜத நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் இந்த நிகழ்ச்சி பற்றின உங்களோட கருத்துகளையும் இசை பற்றின உங்களோட கேள்விகளையும் நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நீங்கள் இமெயில் பண்ண வேண்டிய அட்ரஸ் maithreembhajatha@gmail.com. ஃபோன் மூலமாகவும் நீங்கள் உங்களோட கேள்விகளையும் கருத்துகளையும் எங்கள் கிட்டே சொல்லலாம். நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டிய நம்பர் 9381023173. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் மைத்ரீம் பஜ்ஜத நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிவேதிதா. ஜெயோ ஓயா சகல ஜனமா.